ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னா, சூயஸ் கால்வாயில் வந்து ரீசெண்டாக மாட்டின கப்பல் வந்து எப்படி விடுவிச்சாங்க, அதில் என்ன நடக்குது, விசாரணை நடந்துகிட்ருக்கு அந்த கப்பல், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லாஸ்ட்டு வாரம் ஃபுல்லாகவே கேள்விப்பட்டிருப்போம், சூயஸ் கால்வாய் அப்படின்னா வந்து கேள்விப்பட்டிருப்போம். சூயஸ் கால்வாயில் வந்து ஒரு எவர் கிவன் ஒரு ராட்சச கப்பல் வந்து மாட்டிக்கிச்சு, அதை வந்து மீட்பு பணி வந்து ஒரு வாரமாக நடந்துருந்துச்சுன்னு பார்த்தோம். மின்ன நேற்று தான் ரீசெண்டாக வந்து சொல்லியிருந்தாங்க கப்பலை வந்து மிதக்க வச்சிட்டோம் முழுமையாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதில் ஏகப்பட்ட கதைகள் வந்து சொல்கிறாங்க, ஆனால் இதில் வந்து முக்கியமாக வந்து இயற்கை என்ன பண்ணாலோ திருப்பி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் காமிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு காற்றால் தான் வந்து இந்த கப்பல் வந்து தர தட்டி நின்றுருக்கு, அதை மறைச்சிருக்கு. அதே போல் அமாவாசை அன்னைக்கு வந்து அலை வந்து அதிகமாக இருக்கும், அந்த டைமில் வந்து கப்பல் வந்து அந்த தட்டி இருந்துச்சுல ரெண்டு கரையிலையும் அந்த இதில் வந்து விடுவிச்சிட்டாங்க. இந்த சைடில் வந்து குழி நோண்டி அது 20,000 டன்னுக்கு மேலே வந்து மண்ணை வந்து சைடில் நோண்டியிருக்காங்க. நோண்டினதுக்கு அப்புறமும் உற அசைவும் கூட இல்லை அந்த கப்பல். அந்த அமாவாசை நைட்டு அந்த தண்ணியோட ஹைட்டுக்கு காரணமாக அலை காரணமாக வந்து இந்த கப்பல் வந்து நவுந்து மிதக்க ஆரம்பிச்சிச்சு, இப்போ ஃபுல்லாக மிதக்குது. இந்த கப்பலை வந்து அகலமாக உள்ள நீர் வழியில் வந்து நுப்பாட்டி விசாரிக்கிறாங்க, இந்த கப்பலில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா, இல்லை ஏதாச்சும் அடிபட்டிருக்கா, ஏதாச்சும் கோளாறாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. என்ன விசாரணை நடக்குதுன்னு தெரியல, விசாரணை நடந்துகிட்ருக்கு. ஓகேவா, இன்றைக்கி இந்த நியூஸை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன். பாய், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.